வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலாஜகலந்து நான் கந்தசாமி. TNTET ஸ்டூடெண்ட்டுக்கு இன்றைக்கி நான் ரெண்டு விஷயம் சொல்ல போகிறேன். ஒன்று, இந்த டிசம்பருக்குள் 80,000 பள்ளிகளுக்கு அறிதரன் பேசி வசதி, இது ஒன்று. இன்னொரு விஷயம், போஸ்டிங் இந்த இடத்துல கன்ஃபார்மாக போடுவாங்க, எப்படி போடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல்ல இந்த விஷயம் என்னென்னு நான் பார்த்துருவோம். டிசம்பருக்குள் 80,000 பள்ளிகளுக்கு அறிதரன் பேசி ஸ்மார்ட் ஃபோன் வசதி டிசம்பர் மாதத்துக்குள்ளே செஞ்சு தராங்க. இதனால் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்கூலுடைய தரம் மேம்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் நல்லாவே. இதுக்காகவே ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா அட்மிஷனும் போடுவாங்க, கூடவே நம்ம டீச்சர்ஸும் அதிகமாக போடுவாங்க. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கலாம். இதுக்காக மட்டுமே ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய அட்மிஷன் போடுவாங்கனால சொல்லவே முடியாது. பட் தரம், நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கூலுடைய தரம் அதிகம் இருக்கும் பொழுது ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கையும் அதிகரிக்குங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதனால் கண்டிப்பாக டீச்சர்ஸ் நிறைய இங்கே தேவைப்படும் கவர்மெண்ட்டுக்கு. அப்படி தேவைப்படுற இடத்துல எப்படி சூஸ் பண்ணுவாங்க? இன்றைக்கி ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குது. எப்போவுமே ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. குழப்பமான குட்டையில் தான் மீன் பிடிக்க முடியும், சரிங்களா? இந்த மாதிரி நேரத்தில் யார் உஷாராக இருந்து நல்லா படித்து வச்சுக்கிறாங்களோ அவங்களால் மட்டும்தான் போஸ்டிங் போக முடியும். இன்னுமே போஸ்டிங் போட மாட்டாங்க, அது இதுன்னு 1008 காரணங்கள். இப்போ பாருங்கள் என்னென்ன காரணங்கள் இவங்க சொல்கிறேன்னு தெரியுங்களா? காரணங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக போஸ்டிங் வாங்க போகிறது கிடையாது. ஆனால் புத்திசாலித்தனமாக யார் படிச்சுட்டு இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக இந்த முறை போஸ்டிங் வாங்குவாங்க. இதில் எப்படி சார் போஸ்டிங் போடுவாங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னா, குழப்பங்களை முதல்ல தெரிஞ்சுக்கோங்களேன். என்ன குழப்பங்கள்? டெட்டு எக்ஸாம் ஏற்கனவே பாஸ் பண்ணவங்க நிறையா இருக்காங்க, அவங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. சரி, ரைட், ஓகே. காம்படிட்டிவ் எக்ஸாம் வச்சு எடுக்க மாட்டாங்க, அது சீனியாரிட்டி படி தான் போடுவாங்க. இல்லைன்னா மார்க் சீனியாரிட்டி வெயிட்டேஜ் வச்சு அவங்க எடுப்பாங்க அப்படின்னு ஒரு குரூப் பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே எதுவுமே நிஜம் கிடையாது. அப்படின்னா இவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு டைம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அது எதுக்கு சொன்னாங்க? இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஓகே, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் நோக்கம் பக்கத்து ஸ்டேட்டில் டெட்டை இப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்கிறத வச்சு தான் நம்ம ஸ்டேட்லேயுமே காம்படிட்டிவ் எக்ஸாம் வச்சு போஸ்டிங் போடுவாங்க போல அப்படிங்கிறது நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். சரி, எது எப்படியாக இருந்தாலும் சிலபஸ்னு பார்க்கும்பொழுது 6 to +2 இருக்கிற கண்டென்ட் தானே, வேற எங்கேயும் வெளியில் போய் கேட்க போகிறது கிடையாது. ஒரே ஒரு விஷயம், சைக்காலஜி மட்டும்தான் வெளியில் போய் கேட்க போகிறாங்க. அப்போது 6 to +2 இருக்கிற கண்டென்ட்டை நம்ம தெளிவாக படித்து வச்சிட்டிங்கன்னா எல்லா எக்ஸாமுக்கும் அதுதான் சிலபஸ்ஸே. சிலபஸ் மீன்ஸ் படிக்கக்கூடிய பாடங்கள் அதுதான். TNPSC குரூப் 2க்கு படிக்கிறாங்களும் சரி, TNPSC குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறதா இருந்தாலும் சரி, TNTET எந்த இதாக இருந்தாலும் சரி, SS, MS, DTET ஹோல்டர். SSனா சோசியல் படிப்பீங்க, ஆர்ட்ஸ் படிப்பீங்க, MSனா சயின்ஸ் மேத்ஸ் படிப்பீங்க. சரி, எதுவாக இருந்தாலும் 6 to +2 இருக்கிற கண்டென்ட் தான் படிப்பீங்க. அப்போது காம்படிட்டிவ் எக்ஸாம் வச்சாலும் இதுலேருந்தே கேள்விகள் கேட்க முடியும். அவங்க பழைய பக்கத்து ஸ்டேட்டில் ஃபாலோ பண்ணி வச்சாங்க அப்படின்னா அதே 6 to +2 இருக்கிற கண்டென்ட்டில் கேள்விகள் கேட்பாங்க. மார்க் சீனியாரிட்டி படி வச்சு அவங்க கேட்டாலும் டெட் எக்ஸாமில் யார் மார்க் அதிகமாக எடுத்திருக்காங்களோ அதுவும் 6 to +2 இருக்கிற கண்டென்ட் தான் வந்து டெட் எக்ஸாமுக்கு கேள்விக்காக கேட்க போகிறாங்க. எப்படி சுற்றி எங்கே சுற்றி வந்தாலும் 6 to +2 இருக்கிற கண்டென்ட் தான் அவங்க எக்ஸாமாக வைக்க போகிறாங்க. போஸ்டிங் அதிலிருந்து தான் சூஸ் பண்ண போகிறாங்க. அப்போ நம்ம தெளிவாக டெட்டை பாஸ் பண்ணி வச்சுக்கணும் முதல் இலக்கு. ரெண்டாவது இலக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமை நம்ம பாஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த ரெண்டுலேயும் போஸ்டிங் போடலைன்னா அடுத்து நமக்கு TNPSC 6 to +2 இருக்கிற கண்டென்ட் தான் இருக்குது. அதை போய் நம்ம படிச்சுட்டோம்னா நம்ம TNPSC எக்ஸாம் பாஸ் பண்ணியாவது போஸ்டிங் போயிடலாம். இப்போ பிரச்சனையே எப்படி போஸ்டிங் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தேவையே இல்லை இந்த இடத்துல. ஆனால் நாம் தெளிவாக எடுக்க வேண்டிய முடிவு 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்ம தெளிவாக படித்து வச்சுக்கிட்டால் போதும், புரியுங்களா? ஸோ நம்ம பிரச்சனைகளுக்கு தீர்வு இதுதான். குழப்பமான குட்டையில் தான் மீன் ஈஸியாக பிடிக்க முடியும். இந்த குழப்பமான சூழ்நிலையில் தான் டீச்சர் போஸ்டிங் வாங்க முடியும். புத்திசாலித்தனமாக இருக்கிறவங்க போஸ்டிங் நல்லா படித்து போஸ்டிங் வாங்குறதில் முயற்சி பண்ணுங்கள். அவங்க அப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்க, அதில் இப்படி வந்துட்டுருக்கு, இதில் இப்படி இருக்குன்னு குழப்பத்தோடையே இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் போஸ்டிங் வாங்குறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். இதனால தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.